பிரேயர் டவர் வந்துட்டு, ஜப மலை வந்துட்டு, ஜப தோட்டம் வந்துட்டு. உங்க ஊர்ல 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தேவை. இப்ப நான் பேரை சொல்லி எழுப்பிடலாம் நினைக்கிறேன். இது பயங்கரமான தீர்க்க தரிசனமா இருக்கடா. தெருவுக்கு தெருவுக்கு வந்து போஸ்டர் வந்து இந்த வேலை செய்ய ஆட்கள் தேவைன்னு சொல்லி பாத்துக்கிறேன். இதுதான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கற ஆட்கள் தேவை. ஜப கிராமம் அது ரொம்ப அழகா செட் பண்ண போறோம். இப்படி 104 ஏக்கர்ல ரொம்ப அழகா தோப்புக்கள். என் நாமத்தை பிரஸ்தாபிக்கும் எந்த சாணத்திலும் நான் அறுப்பேன்னு சொன்னாரேப்பா. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு பிசினஸ் பண்ணி மக்கள் கிட்ட கலெக்ஷனை போட்டு இப்படி கரப்ஷன் பண்றீங்க. அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அண்ணனோட இருந்த அப்போஸ்தலன் ஆகிய பர்னபா அண்ணா வேதத்தின்படி தேவனால அனுப்பப்பட்டு ஊழியம் செஞ்ச ஒரு நல்ல மறுபடியும் பிறந்த தேவ மகன். ஆனா அவரு தனக்கு உண்டானவைகள் எல்லாத்தையும் வித்து ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாரு. ஆனா இப்ப வர போற இந்த பர்னபா ஐயா எல்லாரோட சொத்தை வித்துட்டாங்க, நான் ஊழியம் பண்ண சொல்றாரு. ஊழியம் பண்ணாலும் பரவாயில்ல, அட்டூழியம் பண்றாரு. வாங்க ஜப கோபுரம், ஜப மலை, ஜப வில்லேஜுக்குள்ள போலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. உங்க ஊர்ல 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தேவை. இப்ப நான் பேரை சொல்லி எழுப்பிடலாம் நினைக்கிறேன். யாரெல்லாம் கொடுக்க போறீங்க? 1 லட்சம் ரூபாய். இது பயங்கரமான தீர்க்க தரிசனமா இருக்கடா. எப்பா தெருவுக்கு தெருவுக்கு வந்து போஸ்டர் வந்து இந்த வேலை செய்ய ஆட்கள் தேவைன்னு சொல்லி பாத்துக்கிறேன். இதுதான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கற ஆட்கள் தேவை. அது கூட வேணாம், பேரை சொல்லிடுவேன் பாத்துக்க. எழுந்து நீயே ஒழுங்கா கொடுத்துரு பாத்துக்க, இல்லைன்னா பேரை சொல்லி அசிங்கப்படுத்திடுவேன். பேர் சொல்லி இவன் வந்து இவ்வளவு கொடுப்பான்னு சொன்னா அவன் சொல்லி அசிங்கப்படுத்திடுவாரா? ஏற்கனவே நான் தம்பி பேர்னது ஒரு லட்சம் ரூபாய் ஐயா நீங்க கொடுக்கலாமே. அவர் பேர மறந்துட்ட பஞ்சாயத்து தலைவர் பிரம்மதேசம். சரியா? மர்மதேசம் கேள்வி போட்டிருக்கேன். பிரம்மதேசம் சரியா? நீங்க கொடுக்கலாமே ஐயா, கொடுக்கலாமே ஐயா. ஐயா 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 கொடுங்க ஐயான்றாரு. சண்முகவேல் நீங்களா கொடுக்கலாம். சரியா? இப்படி கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. 5000 ரூபாய் உங்களை தேடி வருவாங்க. 1 லட்சம் 1 லட்சம் கொடுக்கக்கூடியவங்க 1 லட்சம் கொடுங்க. அடடா என்ன ஒரு பாலிசி பண்றா? 5000 ரூபாய் இதுக்குன்னு தேடி வருவாங்க. ஆண்டவர் எதுக்குப்பா தேடி வராரு? ரட்சிப்ப கொடுக்கிறதுக்குப்பா. இவங்க எதுக்குப்பா தேடி வராங்க? பிச்சை எடுக்கிறதுக்கு. ஐயோ, அது ரட்சிப்பு இது பிச்சுப்பா. உங்களால எவ்வளவு முடியுமோ மற்றவங்க அவ்வளவு கொடுங்க. உங்க சேகரத்துல இருந்து 10 லட்சமாவது வந்திருக்கணும்னு ஐயாட்ட சொல்லியிருக்கேனா? சரியா? அவங்க 20ல் 1 கொடுத்துருக்காங்க இப்போ. சரியா? அதனால எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஐயா கொடுங்க. அப்பா அதை விடு, இது எதுக்குப்பா? இது எதுக்கு இவங்க அடிய வைக்கிறாங்க? அதையும் சொல்லுவாங்க பாருப்பா. இது நம்ம தலைமுறைக்கு மட்டுமல்ல வருகின்ற தலைமுறைக்கு ஆசீர்வாதமா. இதோட உடல நம்ம என்னது? இதோட உள்ளியா? ஒரு நிறைய திட்டங்கள் போடுவாங்க. உடுப்பா இதோட உள்ள, இது நமக்கு இல்ல, நம்ம தலைமுறைக்கு என்னப்பா பண்ண போறாங்க? ஏதாவது பெரிய ஒரு இது ராக்கெட் அனுப்ப போறாங்களா? அவங்க பாருப்பா என்ன பண்ண போறாங்கன்னு. அடுத்து ஒரு பிரேயர் வில்லேஜ், சாரா டக்கர் பிரேயர் வில்லேஜ். எத்தனை ஏக்கர் தெரியுமா? 104 ஏக்கர்ல கட்ட போறோம். அங்க எதுவுமே கட்ட மாட்டோம், பயிர் செய்ய போகிறோம். ஆடா மக்களே, அந்த சாரா டக்கர் அம்மையார் எவ்வளோ கஷ்டத்துலேயும் எவ்வளோ பலவீனத்துலேயும் எப்படிலாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட பண்ணணும்னு சொல்லி தாங்கியிருக்கிறாங்க. அதை மறந்துட்டு அந்த இடத்த வியாபாரம் ஆக்குனது பத்தாம இன்னும் ஒரு புதிய வியாபார யுக்தியை போடலான்னு இவர் ஒரு அடியை போட்டிருக்காரு பார்த்தீங்களா? ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொன்னால் இவர் உலக ராஜ்யத்தை தேடுகிறார் போல. அது என்னப்பா ஜப வில்லேஜ், ஜப கோபுரம் கேள்விப்பட்டிருக்க? இப்பயே சொல்கிறாத ஐயா,
ஐயா வாயினால கேட்ட பிறகு சொல்லு. பிரேயர் டவர் வந்துட்டு, பிரேயர் மவுண்டன் வந்துட்டு, ஜப மலை வந்துட்டு, ஜப தோட்டம் வந்துட்டு. நாங்க யோசிச்சோம், அங்க மலையும் கிடையாது, பெரிய டவரும் கிடையாது, அதுக்கு என்ன பேர் வச்சிடலாம், பிரேயர் வில்லே. அப்படி போ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் பிரேயர் டவர் கட்டினாரு, அவர் வந்து ஜப மலை கட்டினாரு, அவர் ஜப தோட்டத்தை கட்டினாரு, எதை கட்டணும்னு தெரியல, அதனால ஜப வில்லேஜ் கட்டிடலாம் போ. பல ஏக்கரா வயல் நல்லா இருக்கு, அது எப்படி மடிக்க போடலாம், சரி ஜப வில்லேஜ்னு போட்டு மடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு புது ரூட்ல போறாங்க. ஜப கிராமம் அது ரொம்ப அழகா செட் பண்ண போறோம். நீங்க குடும்ப குடும்பமா வரலாம், விபிஎஸ் மாணவர்களை கூப்பிட்டு வரலாம், யூத் ரிட்ரீட் வரலாம். இப்படி 104 ஏக்கர்ல ரொம்ப அழகா தோப்புக்கள், நல்ல அழகான குளம், பெரிய குளம் இருக்கு. 60 ஏக்கர்ல நமக்கு சொந்தமான குளம் இருக்கிறது, அதுல நல்ல மழை காலத்துல நல்லா ஃபுல்லா தண்ணி இருக்கும். குளம்லாம் இருக்காடா, எந்த குளம்டா? ஜப குளம்பா. அந்த குளமா? கொஞ்சம் நல்லா, அது வந்து ஜப குளம். இந்த குளத்துல வந்து குளிச்சிட்டு ஜபம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க ஆசை நாகமான் மாதிரி ஆடுவீங்கண்ணா, நாகமான் மாதிரி ஆடுவீங்க அப்படிதானே? எப்போ எல்லாத்துலயும் நம்ம மோகன் சார் என்ன பின்பற்றுறாங்க, வாங்க ஜபம்ன்ற பேரை முன்னாடி போட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம். அதாவது அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் முன்னாடி அந்த ஜபம்ன்ற ஒரு ப்ரிஃபிக்ஸை போட்டு அவங்க சஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் அது. அது நல்ல மரங்கள் செடிகள் வைத்து ஆங்காங்கே ஜப கூடாரங்கள் அமைத்து நீங்க ஜபிப்பதற்கு ஏற்றவாறு அதை அமை செய்கிறோம். ஆக மொத்தம் ஆண்டவர் சொன்ன மாதிரி ஜபிக்க மாட்டோம். எப்பா நம்ம ஆண்டவர் இப்படிலாம் ஏமாத்தி சம்பாதிப்பாங்கன்னா கதவை பூட்டு ஜபினாரு. என் நாமத்தை பிரஸ்தாபிக்கும் எந்த சாணத்திலும் நான் இருப்பேன்னு சொன்னாரேப்பா. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணி மக்கள்கிட்ட கலெக்ஷனை போட்டு இப்படி கரப்ஷன் பண்றீங்களே, அதுக்கு நீங்க பொண்ணு கிட்ட பணம் கேட்கல சரியா? அது பல வயிறு வகைகளிலே அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது அதற்கு மேன் பவர் தான் வேணும். ஏனென்றால் பயிர் வைக்கணும், பயிர் வைக்கிற காட்டில் தேடுறோம். நீ விசேஷமா ஜோம் பண்ணுங்க, தண்ணி நல்ல மழை பெய்யணும், நம்ம குளம் நிரம்பணும், அப்பதான் நம்ம திட்டம் நிறைவேறும். திட்டம் பணம் மட்டும் வரலாம்ப்பா, இல்ல இல்ல அதாவது உழைப்பும் வேணும். அதாவது ஆரம்பத்துல வந்து 1 லட்சம் கொடு 1 லட்சம் கொடு 1 லட்சம் கொடுன்னு சொல்லி கேட்டது வந்து பணம் கிடையாது சரியா? அது வேற ஏதோ ஒரு விஷயத்த கேட்டிருக்காருன்னு வச்சுப்போம் சரியா? இப்போ வந்து பணம் கேட்கல, உழைப்பை கேட்குறாரு. ஆமாம், இப்போது வெளியிலேருந்து யாராச்சும் உழைக்க சொல்லி கூட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? பணம் கொடுக்கணும். அப்போது அந்த பணம் இஸ் ஈக்குவல் டு மேன் பவர், ரெண்டு ஒன்று தாயா? இன்றைக்கு 2000 மரம் நட்டியிருக்கோம். நீங்களாம் படிச்சிங்களா வந்தீங்களா? 2000 மரம் நட்டணும். நம்முடைய அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க, அரசாங்கமே நமக்கு இலவசமாக மரம் கொடுத்துச்சு. அரசாங்கம் இலவசமாக மரம் கொடுத்துச்சு, அந்த அரசாங்கத்துக்கு பைசா கொடுத்து கூட இல்ல செலவு பண்ணி கூட இவங்க சுவிசேஷத்தை கொடுக்க மாட்டாங்களே. மரம் நட்டிருக்கும் இப்ப அன்றைக்கு சந்தன மரம், அந்த இடத்துல ஒரு ஏரியா ஃபுல்லா சந்தன மரமாக்கணும் சொல்லி அன்றைக்கு ஒரு 200 சந்தன மரம் நட்டிருக்கும். தாத்தாக்கு சந்தன சோப்புல குளிக்கணும்னு ஆசை. 200 சந்தன மரத்துக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப ஒரு டைலாக் சொல்லுவாரு பாரு. ஐயா பாதுகாப்பு கிடையாது, வெட்டிடுவாங்க, ஒண்ணும் பயப்படாங்க. நம்ம கோட்டைக்குள்ள யாரும் ஏறி குதிச்சு வர வர மாட்டாங்க, வர முடியாதுயா. ஏன்பா? எரிகோ கோட்டைக்குள்ள இருக்கிறதுலாம் யாரு? சத்ரு தான். சத்ரு கோட்டைக்குள்ள சத்ருவே வருவானா? அதாவது பிசாசு பிசாசே துரத்துமா? ஆனா ஒரு நாள் அந்த கோட்டையை இடிக்க ஆண்டவர் எக்காலத்தோட வர போறாரு. எப்படி யோசுவா புறப்பட்டாரோ அதே போல புதிய ஏற்பாட்டின் யோசுவா இல்ல இல்ல யெசுவா வருவாரு. மாட்டாங்க. நம்ம ஊருக்குள்ள சந்திர மரம் அவன் பேர்னது வீரப்பன் வந்துடக்கூடாது, மற்றபடி எவரும் வெளியிருந்து வரமாட்டாங்க. ஐயாக்கு வீரப்பன் இறந்து போனது தெரியாதாடா? இல்லப்பா அவரு கோமாலம் தான். ஐயோ இது நல்லா பேசினா நாங்கள் கோமம் ஆயிடுவோம். இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குரு சரியா? 200 சந்தன மரம் நாட்டிட்டோம், இன்னும் நம்ம அதில் பயிர் வைக்க போகிறோம், அதற்காக ஜெபியுங்கள். ஐயோ எப்பா நம்ம ஆண்டவர் எதற்காக ஜெபிக்க சொன்னாரு, இவருப்பா இதுக்கு போய் ஜெபிக்க சொல்லுறாரு? அறுவடை அதிகம், ஆட்கள் கம்மி, கம்மி யஜமான் கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி மத்தையை 9 ஜபிக்கிறாரு. ஆட்களுக்காக ஜபிக்க சொல்றாரு, ஊழியர் செய்யறதுக்காக. ஒருவேளை ஐயா நம்மளாம் நல்ல கனி கொடுக்குற மரமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அதனால நம்மள ஒருவேளை மரம் நினைச்சிட்டு சந்தன மரத்துக்காக ஜபிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் காஸ்ட்லியான மரத்தையே பார்த்துருக்காரு பார். எப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த சிஎஸ்ஐல ஏழை விடுவாங்கல்ல சந்தன சோப்புன்னு விற்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பா ஏதா ஒரு ஆதாயம் இல்லாமல் தங்களுடைய சுய லாபம் இல்லாமல் இப்படி எல்லாம் செயல்பட வாய்ப்பு இருக்கா? இது உடனே நடக்காது. மரம் வச்சா வளரணும் இல்லையா? அது ஒரு 3 வருஷமாவது ஆகும். இந்த மரம் வளர்ந்து இதெல்லாம் செட் பண்ணி முடிக்கிறதுக்கு 3 ஆண்டுகள் ஆகும். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். லூக்கா 13 3 ஆண்டுகளாக இந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரத்தில் கனி வரலன்னு சொல்லி எஜமானங்க சொன்னாரு. அந்த 3 ஆண்டு பற்றி இவங்க தெரியுமாப்பா?
அதெல்லாம் எதுக்குப்பா? மனம் திரும்பி இருந்தாங்கன்னா, வேதத்தை படிச்சிருந்தாங்கன்னா தெரியும். இப்போது இந்த ரிட்ரீட் சென்டருக்காக ஜெபியுங்கள், உற்சாகமாய் கொடுங்கள். உங்க ஐயர்வாள் ஐயரமாதான் வருவாங்க, நீங்க உற்சாகமாய் கொடுங்க. சரியா போதும். ஆரம்பத்தில் என்ன சொன்னா போல, மரம் வைக்கிறோம், பயிர் வைக்கிறோம், மேன் பவர் தான் வேணும், காசு கேட்கவில்லை. ஆனா எப்படி முடிச்சாரு? உற்சாகமாய் ஜெபியுங்கள். எதுக்கு ஜெபியுங்கள் சொல்லணும்? ரெண்டாவது கொடுங்கள். அந்த ரெண்டாவது பாயிண்ட்டை நிறைவேற்றணுன்றதுக்கு வேண்டி ஆண்டவருடைய ஆவிக்குரிய வார்த்தைகள், உற்சாகமாய் ஜெபியுங்கள், உற்சாகமாய் கொடுங்கள். இவரை பத்தியும், இந்த ஜப திட்டத்தை பத்தியும், இந்த ஜப வில்லேஜ பத்தியும் இன்னும் தொடர்ச்சியா பல வீடியோக்கள் வரும். ஆனா ஒன்னு சொல்ல விரும்புறோம், ஜபம் ஜபம் ஜபம்னு வந்து தங்களுடைய லாபம் 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 தான் பாக்குறாங்களே தவிர, ஆண்டவருடைய பாரமோ ஆண்டவருடைய கோபமோ இவங்க மேல வராதபடிக்கு நாம இவங்களுக்காக ஜபிச்சு சுவிசேஷத்தை சொல்லுவோம். தப்பிக்கிறவங்க தப்பிச்சுங்க, மாட்டிக்கிறவங்க போய் மாட்டிக்கங்க. பை.